கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் இதன் ரகசியங்களை பார்க்க கர்த்தர் உதவி செய்வாராக. 1 சாமுவேல் 12:22 இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்து நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். ஆண்டவர் பிரியப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்க, உங்களையும் என்னையும் அவருடைய ஜனமாக மாற்றிக்கொள்ள அவர் பிரியப்படுகிறாராம். இன்னைக்கு எத்தனையோ பேர்கள்ட்ட நம்ம பழகினாலும் நம்முடைய சொந்த பிள்ளைகள்கிட்ட நம்ம காட்டுற பாசம் வேற, நம்முடைய குடும்ப உறவுகள்கிட்ட நம்ம வைத்திருக்கிற அக்கறை வேற. ஆண்டவர் அப்படி அல்ல. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, அவரை தெரிந்து கொள்ளுகிற யாவரையும் அவருடைய ஜனமாக்கி கொள்ள அவர் பிரியமா இருக்கிறார். அப்ப அவருடைய ஜனமாக நாம் மாற்றப்படும் பொழுது தேவராஜ்யத்திற்கு சொந்தக்காரர்களாக நாம் மாறுகிறோம். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினம் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறதே. அப்ப அவருடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டவர்களை எல்லாம் ஆண்டவர் அவருடைய ஜனமாக மாற்றி அவருடைய சபைகளிலே நம்மை உருவாக்கி வைத்திருக்கிறார். ஒரு காலத்தில் நான் உலகத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தேன், இப்பொழுது அப்படி அல்ல. ஒரு காலத்தில் நான் மனம் போன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன், இப்பொழுது அப்படி அல்ல. என் ஆண்டவர் என்னை மீட்டிருக்கிறார், அவருக்கு சொந்தமாக என்னை மாற்றியிருக்கிறார் அப்படிங்கிற அனுபவம் நம்ம எல்லாருக்குள்ள இருக்கணும். அவருடைய விருப்பமே, நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, எந்த நிலையிலே வாழ்ந்தாலும் சரி, அவருடைய ஜனமா மாறணும், அவ்வளவுதான். அவருக்கு பிள்ளையா மாறணும், அவருக்கு உகந்தவர்களாக. இந்த அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில மிக மிக அவசியமான ஒன்று. இந்த அனுபவம் நமக்குள்ள வந்துச்சுன்னா அவர் சொல்றாரு, தமது ஜனத்தை கைவிட மாட்டார். அதுதான் முக்கியம். கைவிடப்படாத ஒரு வாழ்க்கை நமக்கு உண்டு. ஆண்டவரால் கைவிடப்படாத ஒரு பெரிய மேன்மைகள் நமக்கு உண்டு. நல்ல ஆண்டவரே, நீர் கற்றுக் கொடுத்த இந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில இன்னும் சிறப்பாக அமைய உதவி செய்தரணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.